டி ஸ்ரீராம் சொல்லுங்க. அச்சுச்சோ மத கலவரமா? அச்சுச்சோ அடிச்சு கொள்றாளா கலவரத்துல? சோ என்னது பெண்களை ரேப் பண்ணி கொள்றாளா? ஓ ஜெய் ஸ்ரீராம், இதெல்லாம் கேட்கறச்ச மனசே ரொம்ப பாரமா இருக்கு, கவலையா இருக்கு. என்ன அந்நியாயமா இருக்கு இதெல்லாம். எந்த நாட்டுல இப்படி இந்த அக்கிரமம் நடக்கிறது சொல்லுங்க. நம்ம மூடிச்சுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஃபிளைட் எடுத்து கிளம்பிடுவோம் அந்த நாட்டுக்கு. இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறேன், பெண்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு. எந்த நாட்டுல அப்படி நடக்கிறது? ஓ இந்தியாவில தான் நடக்கிறதா? ஓ மணிப்பூர். ஓ இந்த மணிப்பூர்ல நடக்கிற கலவரத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நாடாளுமன்றத்துக்கு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கூப்பிடுறாரா? ஆமாமா, நாடாளுமன்றத்துக்கு போகணும் தான். பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதுவும் இந்திய பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புனா, அதாவது மதத்துக்கு ஒரு பிரச்சனை, பகவானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மோடிஜி நாடாளுமன்றத்துக்கு வந்து பேசுவார். அட்லீஸ்ட் பாரத மாதாவுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம மோடிஜி நாடாளுமன்றம் வந்துருவார். பட் இந்திய பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா, குறைந்தபட்சம் பசுமாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட மோடிஜி உடனே வந்துருவார். ஆனா பெண்களுக்கு பிரச்சனைனா